நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஆராதனை பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப துதிக்கிறவனுக்கு எப்பவுமே ஜெயந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைக்கு ஆண்டவர் நம்மை ஜெயத்தோடு நடத்தவர், வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை வேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான் தேவனுடைய பிள்ளையே, ஒரு பாடலை பாடலாம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே என்கிறதான பாடல், பாடு புஸ்தகத்திலே 12வது பாடல். பாடி இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் நாம் ஆராதிக்கிற இயேசுவின் நாமம். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகத்தோடு பாடல், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்னோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பிரியமான உள்ளே, ஜீசஸ் ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. ஆண்டவருடைய சமூகத்தில் அமிர்தியத்தின் ஆழத்தில் உந்த நாமம் அறிந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நீர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, உம்மை அறிந்த தம்முடைய ஜனங்களை நீர் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வார்த்தைய பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீ, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீ. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீ, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீ. துதிக்கு பாத்திரன்
கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ, நீரல்லவோ. கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய், எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசுவின் நாமம். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவரை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்துடைய வாழ்க்கையில அவர் நன்மையாய், அவர் கட்டளையிட அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர். யாவரும் ஜெப சிந்தையோடு கூட போது விரைந்து தாங்கும் கிருபையுமது, சிறகுகளே என் சிட்டைகளையா, உந்தன் கால்கள் சிறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையுமது, சிட்டைகளே எனக்கு அடைக்கலம் ஐயா, மறைவிடமே கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை, ஆராதனை, புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயமானவைகளை செய்கிறார். என்ன செய்கிறார்? பாடும் போதுதான் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா.
ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும்னா தொடர்ந்து நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பாட்டு புஸ்தகத்தில் மூன்றாவது பாடு, என்னை பலப்படுத்தும் தேவன் என்னோடு இருக்கிறார் நானும் ஸ்தோதிரம் என்கிறதான் பாடல பாடி. என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுகை போல எழும்பிட செய்வார் அப்படிங்கிறதான பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரியமாண்டி முடி பிள்ளைய ஸ்தோதிரம் பாடல ஒரு அடி ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில ரொம்பவும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அடியா இருக்கு. முதல் சரணத்துல வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை பார்க்கிலும் என் வாழ்வை கட்டும் என் தெய்வன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துரிதமாய் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர். ஒருவேளை நம்ம இடிஞ்சு போனாலும் அவர் நம்முடைய அலங்கங்களை செப்ப நிட்டு நம்மை கட்டி அவருக்குள்ள நிற்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா வாய்களை திறந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த கரங்களை. எஸ் ஆமென். என்னை பலப்படுத்தும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுகை போல எழும்ப செய்திடுவான். என்னை பலப்படுத்தும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுகை போல எழும்ப செய்திடுவான். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் நோடி இருப்பதா, நான் எழும்புவே அவர் படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுகு போல எழும்ப செய்திடுவார். எல்லா கரங்களும் எஸ் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எழும்ப பண்ணுகிறவர் இன்றைக்கும் நம்மோடு கூட. அவர் ஜீவனுள்ளவராய் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறபடியினால் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் என் தேவன் பெரியவர் நான் ஸ்தோதிரம். எல்லா கரங்களை தட்டி சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என் வாழ்வை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என் வாழ்வை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. நம்மை எழும்ப பண்ணும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதா, நாம் எழும்புவோம் அவர் வேலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு எல்லாமாய் எழுத்தன் ஒரு விசை கூட நான் எழும்புவேன் அவர் வேலத்தா. நம்மை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நாம் எழும்புவோம் அவர் வேலத்தா. ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலம் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலம் இன்றும் குறைய
அடையவில்லை. பலத்தினால் அல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியிலே என்னை எழும்ப செய்வா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுதை போல எழும்பல் செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் கழுதை போல எழும்பல் செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவே அவர் பேல அவர் பலத்தார். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலன் உள்ள. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலன் உள்ள. பார்த்து சொல்லுங்களே, நம் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் நம் வாழ்வை கட்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! அதிசீக்கிரமா அவர் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா! சத்துரு நினைப்பான், இவன் இடிஞ்சு விழுந்து போயிட்டான், இனி இவனால எழும்பவே முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர், நான் உன்னை எழும்ப பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை கூட பாடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே. பாடல் புஸ்தகத்தில் 11வது பாடல் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடியபடி நாமத்தை நாம் ஆக்கிமப்படுத்த போகிறோம். பயம் இல்லையே, கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக பயம் இல்லப்பா, எங்கள் கூட நீர் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆக்கிமப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! ஜீசஸ் அமுச்சகம கரங்கள் எடுத்து, எஸ் ஆமே. பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, நம் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, நம் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. நீ மகிமயம் நீ
நாட்பட்டு சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்று சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயம் இல்லையே எதிர்கால பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா என் பீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே ஜீவனுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி உன்னை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி என் விளக்கை ஏற்றி உன்னை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி கேடகம் நீ மகிமயம் நீ நான் சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வேடகம் கேடகம் நீ மகிமயம் நீ நான் சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா என் நல்லமை பண்ணி முன் செல்வீரி பசுமையாக நடத்திடுவி என் நல்லமை பண்ணி என் முன் செல்வீரி பசுமையாக நடத்திடுவி எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வி எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிரப்புகிறி கேடகம் நீ மகிமயம் நீ நான் பெற்ற சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய் கேடகம் கேடகம் நீ மகிழ தரன் மகிமை ஓ நான் பெற்ற சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் பயத்தோடு வந்திருக்கிறீங்க? எதிர்கால பயம். ஆண்டவரே, என் குடும்பம் எப்படி கட்டப்படுமோ, என் வாழ்க்கை எப்படி கட்டப்படுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படுகிறது பிசாசினால் அனுப்பப்படுகிற ஒரு ஆவி. அல்லேலூயா. இந்த பயப்படுகிற ஆவியை தேவன் நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பயப்படுகிறவன் தேவனுடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான் தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் பயப்படுறான்னா அந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமில்லைன்னு நீ நினைச்சுக்கோ. அல்லேலூயா. அதில் ஆண்டவருடைய சமூகத்தில் பலத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் போது ஆவியானவர் நமக்கு கிரியை செய்யும்படியாய் தொடர்ந்து ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடல் புஸ்தகத்தில் 8வது பாடல் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை குறித்து நம்ம உயர்த்த போகிறோம். நாம் இந்த இடத்துல சுத்தாவியாண்டி மகிமையான பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ்.
பாடல் புஸ்தகத்திலே 8வது பாடல், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வெட்கத்தோடு ஒரு வேளை நீ கடந்து வந்திருக்கிறீங்களா? ஆவியானவரை நீங்க நம்புனீங்கன்னா, விசுவாசித்தீர்கள், ஆனால் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். எல்லா கரங்களை தடி எல்லா மிருதயத்தின் ஆழத்தின் பாடல் பாடி கத்துடைய நாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்தலாம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கிறார், தலை உயர்த்திடுவார். தலை உயர்த்திடுவா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவ, கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, சொல்ல முடியும், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போ. வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா, என் வெட்கத்திற்கு பதிலாக கடந்து வரப்போகிறது. ஆமே, குலம்பலை கழிப்பாக மாற்றுகிறி, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறி. குலம்பலை கழிப்பாக மாற்றுகிறி, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறி. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, கரங்களை தட்டி ஆவியானவரை பார்த்து நன்றி தகப்பனே, ஆவியானவரே, தகப்பனே நன்றி இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆவியானவரே, வெட்கப்பட்டு போவதில்லை,
எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படி எழுப்பி நிற்போமா, எல்லாம் வாயில சென்று ஒரு நிமிடம் எழுப்பி நிற்கு தேவன் ஆராதிக்க போதும். வெட்கப்பட்டு போவதில்லை, எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. இந்த நாள் இந்த குடும்ப ஆசீர்வாதம் கூடுகையில் கட்டுடைய ஆவியானவர் என் வாழ்க்கையில செயல்படும்படியாக நான் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளத்தில் என்னை வெட்கப்படுத்தின எல்லா சத்துருடைய கிரியைகளிலிருந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிடிநிலைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது. என் கொம்பை உயர்த்தி இருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பெரிய மீட்பை எனக்கு தந்திருக்கிறதப்பா. நீர் என் கூட இருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை தட்டி அபிஷேகத்தின் நிறைவில் அந்நிய வாசிகளை பேசி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலை கட்டப்பட்ட கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. கட்டப்பட்ட கட்டுகளோடு ஒருவேளை நீ இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய மீட்பை தரப்போகிறார். ஓ நீ காலவர் அடிக்கப்பட்டு கொள்ளுமரத்தில் கட்டப்பட்டதான நிலையில கத்தரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் துதித்த இடத்தில் ஒரு அசைவு உண்டாயிற்று, அனைவருடைய கட்டுகளும் உடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவனை துதிக்கிற தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவு உண்டாகும். ஹாலேலூயா. எப்படிப்பட்டதான சூழ்நிலையில நீ வந்தாலும் கர்த்தர் உனக்காக கட்டுகளை உடைக்கிறவராய் அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஹாலேலூயா. துதி செய்ய தொடங்கிற போது எதிரிகளுக்குள்ளே வெட்டுண்டு வீழ்ந்து ஒரு பெரிய விடுதலையை யூத ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். யோசபாத் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவர் இவ்வளவு திரள் கூட்ட ஜனங்களின் மத்தியில நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லப்பா, நாங்க என்ன செய்வோம்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிற இந்த பெரிய திரளான சேனைகளுக்கு முன்பாய் எங்களால நிற்க பலனில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல தேவ பிள்ளையே, உன்னுடைய யுத்தம் அல்ல, இது எனக்கும் அவர்களுக்குமான யுத்தம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கத்து தம்முடைய ஜனத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்கிற மகிமையான அந்த காரியத்திற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி கரங்களை தட்டி ஓரி காதனார விடனார எனக்காக யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வாரும் ஐயா. ஆண்டவரே பொல்லாத மனிதர்களோடு நின்று போராட எனக்கு பலன் இல்லை, எனக்கும் என் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஜனத்தின் மத்தியில் என்னால நிற்க முடியல ஆண்டவரே, அவர்களுக்கு ஈடாக என்னால நிற்க முடியல, அவர்களுடைய காரியங்களை பற்றி பேச என்னால முடியலப்பா. ஆவியானவர் எனக்கு நீர் உதவி செய்ய முடியாய், நீர் கடந்து வாரும் என்று யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஓரிக ரதனிங்க உன விடனாரப சந்தனானவா. இன்றைக்கே ஒரு விடுதலை வருவதாக, இந்த ஆராதனை வேளையில ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட கட்டுகளோடு கூட கடந்து வந்த ஜனம் விடுவிக்கப்படுவார்களாக, சாப தீடுகளின் கட்டுகள் மாறுவதாக, பிசாசின் கட்டுகள் மாறுவதாக, பலவீனப்படுத்துகிற கட்டுகள் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில தம்முடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ரீபாபா சந்தரான பலவுடகரதனி யாரபா. ஓ பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய்
இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். எத்தியோப்பியன் ஹாலேலூயா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்து ஹாலேலூயா மாறு தட்டி நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஆசாப் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஆவியானவரே, இந்த எத்தியோப்பியனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க நானும் என் சேனையும் பலனற்றவர்கள் ஐயா. எங்களை விடுவிக்கும்படியா அப்படி கரம் கடந்து வரட்டும். எங்களுக்கு முன்பாக அப்படி கரம் கடந்து வரட்டும். பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய் இருந்தாலும் நீர் உதவி செய்வீரே. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, எனக்காக உதவி செய்ய வரமாட்டீரோ, நீர் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாயோ. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய் இருந்தாலும் இந்த ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கடந்து வர கரங்களை தட்டி ஆமென். ஆமென். இந்த சத்தம் போதால் எல்லாம் வாக்கெல்லாம் திறந்து ஒரு விடுதலையோடு ஒரு விடுதலையோடு ஒரு விடுதலையோடு ஒரு விடுவிக்கிற தேவண்டி கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. ஒரு விடுவிக்கிற தேவண்டி கரம் இறங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியாண்டி மகிமை. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. கட்டுகள் உடைகிற ஆராதனை. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். பிசாசின் அந்தகார கட்டுகள் உடையட்டும். அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். மாம்ச கட்டுகள் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கடந்து செல்ல முடியாதபடி கட்டுகிற சத்து கட்டிகள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டுவதாக. என் ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதவன் அழிக்கப்பட்டு போவானாக. ஓ ரி பாபா சரதன ரிவல உடகர தனி ஆரபா ஓரி காதனாரபடி ஆரபா ஆண்டவரே ஆமீன். ஆண்டவரே ஓ ரி பா சந்தரானவா ஆண்டவரே. விடுதலையோடு 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 ஹல்லேலூயா. நம்முடைய விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல நல்ல தகப்பன் இல்ல ஆண்டவரே. என்ன விடுதலை ஆக்கும்படியா உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தையும் என்னையும் விசாரிக்கும்படியாய், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை விசாரிக்கும்படியாய், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்ல ஆண்டவரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ, என் முடிவும் நீரே, கடைசி வரை என்னை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உம்மை போல நல்ல தகப்பன் இந்த உலகத்தில் இல்ல ஆண்டவரே. என் துவக்கமும் என் முடிவும் நீர். இத்தனை நாள் என்னை நடத்தின தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஜீசஸ். உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ, என் முடிவும் நீரே, கடைசி வரை என்னை நடத்திடுவீரே. கடைசி வரை என்னை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. தகப்பனே உம்மை விட்டு தூரம் போனே, ஆஸ்திகளை முழுவதுமாய் அழித்து போட்டே. தகப்பனே உம்மை விட்டு தூரம் போனே, ஆஸ்திகளை முழுவதுமாய் அழித்து போட்டே. வாழ வழியில் பரத்துக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தே.
இல்லாமல் சாகிறே. பரத்துக்கு உமக்கு புரோதமாய் பாவம் செய்தே. தகப்பனே உம்மை நோக்கி வருகிறே, தகப்பனே உம்மை நோக்கி வருகிறே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ என் முடிவும் நீர். வாய்களை திறந்து என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ என் முடிவும் நீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. தகப்பனே உம்மை விட்டு தூரம் போனே, ஆசிகளை முழுவதுமாய் அழித்து போட்டே. தகப்பனே உம்மை விட்டு தூரம் போனே, ஆசிகளை முழுவதுமாய் அழித்து போட்டே. வாழ வழி இல்லாமல் சாகிறே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தே. வாழ வழி இல்லாமல் நிற்கிறே, பரத்துக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தே. தகப்பனே உம்மை நோக்கி வருகிறே, தகப்பனே உம்மை நோக்கி வருகிறே. என் நினைவுகளை அறிபவர் நீ. வாய்களை திறந்து சொல்லு தெய்வ பிள்ளை. என் நினைவுகளை தூரத்தில் அறிகிற தெய்வமே, உமக்குரதமாய் செய்த பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பரத்துக்கும் உமக்குரதமாக நான் செய்த பாவங்களை மன்னித்தருளுவீராக ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை வெளிப்படுத்தின என் அபயோகங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே வார்த்தையினால் அறிக்கை பண்ணினதான நாவுகள், ஆண்டவரே கைகள் கால்கள் கர்த்தருக்கு உரதமாய் செய்த எல்லா தீமைகளையும் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே மன்னிக்கும்படியாக தேவ கரம் என்னோடு கூட இறங்கணும்னு சொல்லி கரங்களை தட்டி ஆமியானவரே. அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ என் முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ என் முடிவும் நீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. தகப்பனே தூரத்தில் என்னை கண்டீரே, ஓடி வந்து முத்தம் எனக்கு செய்தீரே. தகப்பனே தூரத்தில் என்னை கண்டீரே, ஓடி வந்து முத்தம் எனக்கு செய்தீரே. உருக்கமம் இரக்கத்தால் அணைத்தீரே, வஸ்திரம் தரித்தீரே. உருக்கமம் இரக்கத்தால் என்னை அணைத்தீரே, உயர்ந்த வஸ்திரம் தரித்தீரே. உமது வீட்டில் என்னை சேர்த்தீரே, உமது வீட்டில் என்னை சேர்த்தீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ என் முடிவும் நீரே. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ என் முடிவும் நீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம்
அப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், தகப்பனே உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் கடந்து போனதானே ஆண்டவரே, அந்த கெட்ட குமாரனை போல கர்த்தருடைய அன்பை விட்டு தூரமாய் கடந்து போய் ஆண்டவரே வாழ வழி இல்லாமல் சாகிற ஒரு அனுபவத்திற்கு நேரம் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கே எனக்கு ஒரு ரட்சிப்பையும், இன்றைக்கே எனக்கு ஒரு சமாதானத்தையும், இன்றைக்கே எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா.